நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயே, புலி மேல உட்கார்ந்திருக்க காளியாத்தா புலிய ஒழுங்கா கட்டி வைக்காம நீ பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டு அது ஊருக்குள்ள பூந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது. பஞ்சாயத்துல உட்காந்து சுதந்திரமா சீட்டு விளையாட முடியல. சரக்கு காய்ச்சினா வியாபாரமே நடக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நீ ஒரு வழி சொல்லுமா? புலி மனுஷன் மாதிரி வருது. ஏண்டா மனுஷன் புலி வேஷம் போடலாம், புலி மனுஷன் வேஷம் போடக்கூடாதா? புலி சார், எங்க ஊர்ல நிறைய வெட்டி பசங்க உடம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கடிச்சா 45 கிலோ தான் தேரும். தயவு செய்து என்ன விட்டுருக்கு, என்ன விட்டுருக்கு. காலை பிடிச்சிட்டேன், காலை பிடிச்சிட்டேன். நம்ம என்ன கபடி ஆட ஆடுறோம்? முனியம் பொண்டாட்டி முதுசெறிய கூப்பிட்டா வரல இல்ல, இப்ப சொல்றாஸ்கல். சின்ன பொண்ணுங்க ஒட்டு துணி இல்லாம வந்தா நீ ஓரமா ஒளிஞ்சின்னு வேடிக்கை பாக்கணுமா? மாவனை, இப்ப நீ ஒட்டு துணி இல்லாம ஊருக்குள்ள போற, எத்தனை பேர் வேடிக்கை பாக்குறாங்க பாரு. பாண்டி பஜார்ல பிளாட்ஃபார்ம்ல கர்ச்சீப் வியாபாரமாடா பண்ணிருக்கேன், கர்ச்சீப் கேட்டுக்கிறேன். மாவனை இப்படியே போ, ஊருக்குள்ள அதிர்ச்சியில எத்தனை பேர் சாவுறான்னு பாரு. நாயங்க கிட்ட மாட்டின கண்ட இடத்துல கடிக்க முன்ன ஜாக்கிரத. நாட்டாம உங்க லொள்ளு தாங்க முடியல. பஞ்சாயத்துல தான் ஒருத்தன் சொம்போட வரணும். உங்க பர்சனல் மேட்டருக்குமா சொம்போட வரணும்? நாட்டாம இந்த புள்ளி தொல்லை தாங்க முடியல. நாட்டாம இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க. நாட்டாம டாய், அதுக்கு ஒரு நல்ல வழி வச்சிருக்கண்டானா? நம்ம ஊர்ல கழுதுக்கு வால்ல இந்த டப்பாவை கட்டி விட்டா அது 4 கால் பாய்ச்சல போய் சத்தம் தாங்காம ஒரு பாழங்கணத்துல உழுந்து சாகுல்ல, அந்த கதி தாண்டா இந்த புலிக்கும். டாய், இந்த மரத்துல தானே இருக்கு புலி. வாங்க, புலி அசந்து தூங்குது. நான் வேணா பாட்டு பாடவா? அடைச்சி, சத்தம் போட்டு எழுப்பிடாத. மடக்கி உடைக்கு புரிகிறா கட்டா தாலியா இது டப்பாவ அடைச்சு கட்டு பாடா. பயந்துகிட்டே நிக்காத. டேய், வேம கட்டுறா, எந்திரிச்சிட போகுது புலி. டேய், என்ன பண்றீங்க? டப்ப கட்டி இருக்கிறோம்ல. ஏண்டா ஒருத்தன் லவ் பண்றான், ஒருத்தன் தாலி கட்டுனுங்கிறான், என்னடா நடக்குதுங்க? ஓ, ஐடியா மணி வந்துட்டாரா? என் வால்ல டப்பாவை கட்டி விட்டுருவீங்க, நான் ஓடும் போது டக டக டகன்னு ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் தாங்காம நானே கிணத்துல போய் விழுந்து செத்து போயிடுவேன். இதான ஐடியா? சூப்பர் ஐடியா வச்ச. இப்போ ஓடும் போது டப்பால சத்தம் வரணும் இல்ல? இந்த வர போது பாரு. கட்டின டப்பாவை கட்டி அடிக்கிறியா? ஊரை விட்டு ஒன்னு 8 வருஷம் ஒதுக்கி வைக்கிறண்டா. ஏய், புலிக்கா பஞ்சாயத்து பண்ற இல்ல நீ? ஊரு எல்லையில பஞ்சாயத்துன்னு வந்த மாவன சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திருவேன். நான் ஒளிஞ்சு நின்னாலும் இருமானுங்க, நமக்காகவே கதவை திறந்து வச்சுக்கிறானோ. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணாள கண்டப்பாடி கட்டிப்பூடிடா. வண்டலூர் ஜூலை இப்படிதான்டா பண்ணானுங்க. முள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும். ஒரு ஆம்பளை புளிய பிடிக்கணும்னா பொம்பளை புளிய வச்சு தான் பிடிக்க முடியும். அட போங்க நாட்டாம, இதுக்காக காட்டுக்குள்ளே போய் ஒரு பொம்பளை புளி கூட்டின்னு வரணும், அப்புறம் இந்த புளியும் அந்த புளியும் சேர்ந்து ஊரெல்லாம் குட்டி புளி போட போகுது. எவ்வளையாண்டா கஷ்டப்படுற? அதுக்காக தான் ஒரு இடிச்ச புளியை கட்டி வச்சிருக்கேன். புரியலையா? என் பொண்ணை தான் சொன்னேன், அவளை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே உள்ளே போயிருக்கான். எப்படியும் வெப்பு தாங்காமல் வெளியில் வருவான். ஆமைக்கு பிடிச்சிருங்க. புலி வெளியில் வந்தவொடனே ஊடு கட்டி பிடிச்சிட வேண்டியதுதான். டப்பா கட்டினதை மறந்துட்டியா? டப்பாவா? இந்த எதிர டின்னு கிளிய போகுதுடா. புலி கவுண்டிங் 1, 2, 3, 4. அட பாவீங்களே, கஷ்டப்பட்டு லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்க, இப்போ இவனுங்களே ஐடியா பண்ணிட்டானுங்க. ஐடியா சூப்பராக தான் இருக்குது. புலி தப்பிச்சிருச்சு,
டேய் குனிஞ்சா அவ்வளோ பெரிய டேஞ்சர்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? அட விடுங்க நாட்டாமா, உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு பாருங்க. ராஜாத்தி என்னம்மா ஏன் அழகா புலி ஏதோ பிராண்டிடுச்சா? பிராண்டா கூட பரவாயில்லப்பா, உள்ள பூந்து என்ன நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சுப்பா. நாட்டாமே புலிக்கு பிறந்தது பூனை ஆகமான்னு வாங்க, ஆனால் உங்களுக்கு புலிக்குட்டியே பேரனா பிறக்க போகிறோம். புலிதேவன் பேர் வச்சு பெருமைப்படுங்க. ஐயோ, புலியோட தொடர்பு இருந்தாலும் புடவுல போட்டுருவாங்களே, இப்போ புலியோட வாரிசே வயிற்றுல வளருன்னா குடும்பத்தோட புடவுல உள்ள தள்ளிடுவாங்களே. நாட்டாமே இது ஃபர்ஸ்ட் நைட்டா செகண்ட் நைட்டா? நான் கணக்கு வச்சுக்கல. எப்படியோ ஓவர் நைட்டில் அவனை பிடிக்கிறோம். கூட்டுங்களா பஞ்சாயத்தா? கூட்டி வச்சிருக்கேன் தலைவா. யோ, என்னங்க இது? நானும் எல்லா ஊர்லேயும் பார்க்குறேன், பஞ்சாயத்தோட பிகினிங் சீனா எவனுமே வாய் திறக்க மாட்டீங்களா? இதுனா பஞ்சாயத்தோட ஃபார்முலாவா? தெரியாமல் தான் கேட்குறேன், யார் முதல்ல பஞ்சாயத்தில் பேசுறதுன்றது ஒரு பிரச்சனை இல்லை, அதனால் பேசாமல் இருக்கிறீங்க. ஏன்பா குங்குமப் பொட்டுலாம் வச்சுருக்கிற, கிராப்பெல்லாம் வெட்டின்னு இருக்கிற, பேசம்பா. நட்டாம இந்த சின்ன விஷயத்தில் பாபா படத்துக்கு ரிசர்வ் பண்ண சொன்னீங்களே, மறந்துட்டீங்களே? அறிவு கட்டவனே, என் பொண்ணோட வயிற்றுல ஒரு பாப்பா ரிசர்வ் ஆயிருக்கு, படத்தை பற்றி பேசுகிறான் பண்ணா. நம்ம பொண்ணுடைய கதி அறிவட்ட முண்டம், என்னோட பொண்ணோட கதின்னு சொல்லிட்டா. டேய், அந்த புலியை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. டேய், நான் புலின்னு கத்துறோம்னு எக்கோல மூடுதுல நீங்களும் புலின்னு கத்துங்கடா. புலி புலி புலி, நீ மட்டும் வரலன்னா உன்னோட வாரிசு குட்டி புலிய குண்டூசியாலேயே குத்துவோம் குத்துவோம் குத்துவோம். அதுக்கு மீறி புலி வரலன்னா இந்த வாரிசு புலிக்கு பிறந்தது இல்ல, எங்க ஒரு காட்டு பூனைக்கு பிறந்ததுன்னு பர்த் சர்டிபிகேட்ல மாத்தி ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். இதை போட்டுதான் ஏற்கனவே கண்ணு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். புலி போவாம, புலி வந்துடுச்சு. பல்லு எனக்கு தான், எனக்கு புலி தோல். ஏன்பா புலியோட கொழுப்பு எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா அதுல தயணம் செய்யலாமா? எனக்கு புலிப்பால் வேணும். ஏய், என்ன கேட்ட? புலிப்பால் குழந்தையிலே உன்னை எருக்கம் பால் கொடுத்து சாவடிக்கிறதுக்கு இருந்தாங்க, இங்க வந்து புலிப்பால கேக்குற? ஊருக்குள்ள எதனா வந்த ஒன்னும் சொம்பு எடுத்துன்னு என்ட்ரி ஆயிரம் இல்ல நீ. இந்த சொம்பு தானடா உனக்கு பிரச்சனை, பவனை இதான ஏரிய பக்கம் வரக்கூடாது. வில்லு வளையறதும் வேங்க பாயறதும் எதிரியின் மார்பை கிழிக்கிறதுக்கு தான் நிரூபிக்க புலி வந்துச்சு. புலிகிட்டே மொக்க போடுறான் பாரு, மனுஷனடா இவன். புலி கொஞ்சம் குணி. எதுக்குடா? இல்ல உன் மேல ஏற உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் தான். பெரிய ஐயப்பு சாமி ஊரு, புலி மேல உட்காந்து ஸ்டில்லு கொடுக்க போறாரு. ஒரு ஆட்டோகிராஃப் போது போட ஓட்டம் பாரு, 3 கோடி. நிறுத்துங்க, புலி பசிச்சாலும் புல்ல திங்காதும்பாங்க. என்ன ஜாதி என்ன மதம் குலம் கோத்திரம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஏண்டா புலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன ஜாதி என்ன மதம் குலம் கோத்திரம் அது பயோடேட்டா என்ன எல்லாம் கேள. உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும்டா, பஞ்சாயத்து இல்ல இந்த நாடே குட்டி சவர் ஆயிடும். நிறுத்து, நீ மனிதனா மிருகமா? நீ யார்? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நந்தகுமாரா நந்தகுமாரா, நாளை மிருகம் கொள்வாயா? மிருகம் தின்ற எச்சம் கொண்டு மீண்டும் கடவுள் செய்வாயா? புறங்கில் இருந்து மனிதன் என்றால் மனிதன் இறையாய் கணிப்பானா? மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவஜோதையில் கலப்பாயா? ஐயோ புலி, உங்க பொண்ணை இழுத்துட்டு போகுது. புலி உங்க பொண்ணை இழுத்துட்டு போகுது. போனா போகுதுடா, டெலிவரி சார்ஜ் மிச்சம். ஆனா ஒண்ணு, கொஞ்ச நாள்ல வாழா வட்டியா வந்து நிக்க போகுது. யாரு உங்க பொண்ணா? புலி.